காபூல் விமான நிலைய தாக்குதல், ஐஎஸ் பயங்கரவாத தலைவர் சுட்டுக்கொலை. சூடானில் உயிரியல் ஆய்வகத்தை கைப்பற்றிய துணை இராணுவப்படை. முதல் முறையாக உலக ஆயர்கள் மாமன்றத்தில் பெண்களும் வாக்களிக்க அனுமதி. போப் பிரான்சிஸ் நடவடிக்கை. நடுவானில் மோதல். பாட்டிலை கொண்டு அடிக்க வந்த விமான பெண் பயணி. சூடானில் துப்பாக்கி முனையில் கொள்ளை. இந்தியர்கள் பணிய கைதிகளாக 8 மணி நேரம் வைப்பு. சுவீடனில் இருந்து ஏவப்பட்ட ஆராய்ச்சி ராக்கெட் தவறுதலாக நார்வேயில் தரையிறங்கியதால் பரபரப்பு. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் வெளியேறியதும் அந்த நாடு தலிபான்கள் வசமானது. அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக காபூல் விமான நிலையத்தில் குவிந்தனர். காபூல் விமான நிலையத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எச்சரித்து வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 26 காபூல் விமான நிலையத்தில் அடுத்தடுத்து 4 குண்டுகள் வெடித்தன. அதில் அப்பாவி பொதுமக்கள் 170 மற்றும் அமெரிக்க இராணுவ வீரர்கள் 13 கொல்லப்பட்டனர். உலகளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தாக்குதலுக்கு ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. இந்த நிலையில் காபூல் விமான நிலைய தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்ட ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவரை தலிபான் படையினர் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறையின் மூத்த அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். அதே சமயம் சுட்டுக் கொல்லப்பட்ட ஐஎஸ் பயங்கரவாத தலைவரின் பெயர், அவர் எங்கு எப்போது கொல்லப்பட்டார் என்பன போன்ற தகவல்கள் வெளியாகவில்லை. ஆப்பிரிக்க நாடான சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவப் படைக்கும் இடையே உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இதனால் ஒட்டுமொத்த நாடும் வன்முறை களமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் மோதலில் ஈடுபட்டுள்ள ஒரு தரப்பு தலைநகர் கார்டூமில் உள்ள தேசிய உயிரியல் ஆய்வகத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் இதனால் பேராபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவா நகரில் நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய சூடானுக்கான உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதி சஜித் கார்டூமில் உள்ள உயிரியல் ஆய்வகத்தை சண்டையிடும் ஒரு தரப்பு ஆக்கிரமித்ததில் மிகப்பெரிய உயிரியல் ஆபத்து உள்ளது. இது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் ஆய்வகத்தில் போலியோ மாதிரிகள் உள்ளன. ஆய்வகத்தில் தட்டம்மை மாதிரிகள் உள்ளன. ஆய்வகத்தில் காலரா மாதிரிகள் உள்ளன. கார்டூமில் இருந்து தொழில்நுட்ப வல்லுநர்களை வெளியேற்றுவது மற்றும் மின்வெட்டு ஆகியவை தொடர்ந்தால் மருத்துவ நோய்களுக்கான ஆய்வகத்தில் சேமிக்கப்பட்டுள்ள உயிரியல் பொருட்களை சரியாக நிர்வகிக்க முடியாது. இதனால் நுண்ணுயிர்கள் கசிவு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மோதலில் ஈடுபட்டுள்ள இருதரப்பில் எது உயிரியல் ஆய்வகத்தை கைப்பற்றியது என்பதை ஐநா தெளிவுபடுத்தவில்லை. அதே சமயம் துணை இராணுவப்படைதான் ஆய்வகத்தை கைப்பற்றியுள்ளதாக சூடானில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்தோலிக்க திருச்சபை திருத்தம் தொடர்பாக உலக ஆயர்கள் மாமன்றம் அவ்வப்போது கூடி விவாதிக்கின்றது. அதன்படி வருகின்ற அக்டோபர் மாதம் ஆயர்கள் மாமன்ற கூட்டம் வாடிகனில் நடக்கின்றது. இதில் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக விவாதிக்கப்படுகின்றது. இதன் இறுதியில் குறிப்பிட்ட பரிந்துரைகள் மீது வாக்கெடுப்பு நடத்தி அது போப் ஆண்டவரிடம் ஒப்படைக்கப்படும். அதன்படி அறிக்கையை அவர் வெளியிடுவார். இந்த ஆயர்கள் மாமன்றத்தில் ஆயர் அல்லாத 70 உறுப்பினர்களை நியமிக்க போப் பிரான்சிஸ் முடிவு செய்துள்ளார். இதில் சரிபாதி பேர் பெண்களாகவும் இருப்பார்கள். இந்த மாமன்றத்தில் இதுவரை ஆண்கள் மட்டுமே வாக்களிக்கும் உரிமை பெற்றிருந்த நிலையில் முதல் முறையாக இம்மாமன்றத்தில் பெண்களுக்கு வாக்களிக்க போப் பிரான்சிஸ் அனுமதி வழங்கியுள்ளார். அதன்படி இந்த மாமன்றத்தில் ஆயர் அல்லாத பெண் உறுப்பினர்கள் வாக்களிக்கின்றார்கள். அத்துடன் 5 கன்னியஸ்திரிகள் தேர்தல் பிரதிநிதிகளாகவும் நியமிக்கப்படுவார்கள். போப் பிரான்சிஸ் அங்கீகரித்துள்ள இந்த திருத்தத்தை வடிகான் நேற்று வெளியிட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபை நடவடிக்கைகளில் பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தின் ஹெய்ன்ஸ் நகரில் இருந்து வடக்கு பிரதேசத்தில் உள்ள க்ரூட் எய்ட்லாண்ட் நகர் நோக்கி விமானம் ஒன்று பறந்து சென்ற போது நடுவானில் பயணிகள் சிலர் மோதிக்கொண்டனர். இதனால் சக பயணிகள் அச்சமடைந்தனர். இதில் பெண் பயணி ஒருவர் பாட்டில் ஒன்றை எடுத்து மற்றொருவர் மீது தாக்க சென்றுள்ளார். இந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் எதிரொலியாக விமானம் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பியது. குறிப்பிட்ட அந்த பெண் பயணி மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது. அந்த விமான பயணத்தில் இருந்து நீக்கப்பட்டு கீழே இறக்கிவிடப்பட்டுள்ளார். விமான ஊழியர்கள் அளித்த பாதுகாப்பு விதிகளுக்கான அறிவுறுத்தல்களை மீறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டும் இவர் மீது தெரிவிக்கப்பட்டது. இதன்பின் அந்த பெண்ணை கீழே இறக்கிவிட்ட பிறகு பயணிகளுடன் விமானம் மீண்டும் பறந்தது. ஆனால் அதே பயணிகள் மீண்டும் தங்களது சண்டையை தொடர்ந்துள்ளனர். வாக்குவாதத்தில் தொடங்கி கைகலப்பில் முடிந்ததில் விமானத்தின் உள்ளே இருந்த ஜன்னல் பகுதி உடைந்தது. இதனைத் தொடர்ந்து விமானம் ஆலியாங்குலா பகுதியில் தரை
தரையிறங்கியது. பயணிகள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். உள்நோக்கத்துடன் பிறருக்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சித்தல், சொத்துக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தல், ஒழுக்கற்ற நடவடிக்கை, வன்முறை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் 23 வயது நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதே வயதுடைய மற்றொரு பெண் மீதும் சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு 22 வயது நபர் மீது போதைப்பொருள் விநியோகம், பதுக்கி வைத்தல், தடை செய்யப்பட்ட பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தொடர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். சூடான் நாட்டில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருக்கிடையே சண்டை தீவிரமடைந்து வரும் நிலையில் வெளிநாட்டினரை மீட்க ஏதுவாக 72 மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலானது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் தங்களது நாட்டுக்குடி மக்களை கப்பல்கள், விமானங்களை கொண்டு மீட்டு வருகின்றது. இந்திய விமானப்படையில் C-130 ஜே ரக விமானங்கள் 2 கடற்படை கப்பல்களும் இதற்காக சென்றுள்ளன. இதில் INS சுமேதா கடற்படை கப்பலில் சூடானிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகருக்கு 528 இந்தியர்கள் கொண்டு வரப்பட்டனர். ஜெட்டா வந்தடைந்த இந்தியர்களில் ஒருவர் கூறும்போது, எங்கள் நிறுவனம் அருகே துணை ராணுவ படையினர் வந்தனர். திங்கட்கிழமை காலை 9 மணியளவில் உள்ளே நுழைந்த அவர்கள் துப்பாக்கியால் சுட தொடங்கினர். எங்களது பொருட்களை எல்லாம் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்தனர். எங்களை 8 மணி நேர பணைய கைதிகளாக சிறைப்பிடித்து வைத்தனர். சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. லேப்டாப்புகள், மொபைல்கள், போன்களை திருடிக் கொண்டனர். ஏசி ஜன்னல்களுக்கு பின்னால் ஒளித்து வைத்த எமது மொபைல் போன்கள் திரும்ப எனக்கு கிடைத்தது. துப்பாக்கி சூடு தொடர்ந்து நிலையில் தூதரக அதிகாரிகளால் அதிகம் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் பாதுகாப்புடன் இருக்கும்படி எங்களிடம் கூறினர். இதன் பின் அவர்களிடம் இருந்து விடுபட்டு கிராமத்தில் தஞ்சமடைந்தோம். பின்பு வேறொரு கிராமத்துக்கு சென்று தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டோம். அதன் பின் தலா 50 பேர் என 6 பஸ்களில் முதற்கட்டத்தில் நாங்கள் வெளியேறினோம். சூடானில் துறைமுகத்தில் இந்தியர் ஒருவர் எங்களுக்கு உணவு வழங்கினார். இந்திய கடற்படையினர் வந்தும் எங்களை மீட்டு சென்றனர். நாங்கள் எதுவும் கொண்டு வரவில்லை என அதிர்ச்சியுடன் கூறியுள்ளார். இதே போன்று மற்றொரு இந்தியர் கூறும்போது, 2 நாட்களாக எங்களுக்கு உணவு இல்லை என வேதனையுடன் கூறினார். சூடானில் 3000 இந்தியர்கள் வரை சிக்கியுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. ஐநா சபையின்படி 459 பேர் உயிரிழந்தும் 4000 மேற்பட்டோர் காயமடைந்தும் உள்ளனர். வடக்கு சுவீடனில் உள்ள எஸ்ரேஞ்ச் விண்வெளி மையத்தில் இருந்து கடந்த திங்கட்கிழமை அதிகாலை சுவீடன் ஸ்பேஸ் கார்ப் ஏவப்பட்ட ஆராய்ச்சி ராக்கெட் திடீரென பழுதடைந்தது. அண்டை நாடான நார்வேயில் 15 கிலோமீட்டர் தொலைவில் தரையிறங்கியது. பூச்சிய ஈர்ப்பு விசையில் நடத்திய சோதனையில் ராக்கெட் 250 மீட்டர் உயரத்தை எட்டியதாக நிறுவனம் தெரிவித்தது. இந்த ஆராய்ச்சி ராக்கெட் மலைகளில் 1000 மீட்டர் உயரத்திலும் அருகிலுள்ள குடியேற்றத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் தரையிறங்கியதாக சுவீடன் ஸ்பேஸ் கார்ப்பின் தகவல் தொடர்பு தலைவர் பிலிப் ஓல்சன் தெரிவித்துள்ளார். நோர்வேயில் தரையிறங்கிய ஆராய்ச்சி ராக்கெட்டில் உள்ள முக்கிய கருவி மீட்டெடுக்கும் பணி நடந்து வருகிறது. மேலும் ராக்கெட் தவறான பாதையை அடைந்ததற்கு பின்னால் தொழில்நுட்ப கோளாறு குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த ஐஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் ஹாகுடோ ஆர் மிஷன் 1 என்ற திட்டத்தின் மூலம் நிலவில் விண்கலத்தை தரையிறக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. இதற்கு முன்பு நிலவில் தனியார் விண்கலங்கள் எதுவும் தரையிறங்கியதில்லை. அந்த வகையில் இதுவே நிலவில் தரையிறங்கப் போகும் முதல் தனியார் விண்கலம் என்ற சாதனையை படைக்க இருந்தது. இந்த ஹாகுடோ ஆர் விண்கலம் கடந்த டிசம்பர் மாதம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. இது கடந்த மாதம் நிலவின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. இந்த விண்கலத்தில் ஐக்கிய அமீரகத்தின் ரஷித் ரோவர் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த ரோவர் நிலவில் தரையிறங்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. நிலவின் தரைப்பகுதியில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் உயரத்தில் ஹாகுடு ஆர் விண்கலம் நிலவை சுற்றி வந்த நிலையில் நேற்றிரவு 10 மணியளவில் ரஷித் ரோபார் நிலவில் தரையிறங்க தொடங்கியது. ஆனால் நிலவில் தரையிறங்குவதற்கு 25 நிமிடங்களுக்கு முன் விண்கலத்தில் சிக்னல் துண்டிக்கப்பட்டது. தரை கட்டுப்பாட்டு தளத்துடன் விண்கலம் தொடர்பை இழந்த நிலையில் ரஷித் ரோபார் நிலவில் மோதி நொறுங்கியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் நிலவில் தரையிறங்க போகும் முதல் தனியார் விண்கலம் என்ற சாதனை முயற்சி தோல்வியில் முடிந்தது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.